பகவான் என்ன சொல்லுது இதுல, பகவான் ரமண மகர்ஷியோட செய்யுள்ளது சடவுடல் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சடவுடல்னா என்ன? முக்கியமா வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு செய்யுளை எழுதினார்னா ஃபர்ஸ்ட் எல்லா தேகங்களுமே ஜடமானது, ஜடத்தன்மை கொண்டது அப்படித்தானே சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னா, அணு துகள்லேருந்து விசைகள்லேருந்து அணுக்கள்லேருந்து உயிரணு வரைக்கும், உயிரினங்கள் வரைக்கும், ஐந்தறிவு உயிரினங்கள், ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் எல்லாமுமே அவர்களாக வெளிப்படுபவைகள் அனைத்துமே சடவுடல்கள். சரி, இப்ப சடவுடல்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட உற்பத்தி ஆகுது என்னங்க? நீங்க எல்லாத்துக்குமே ஆரம்ப பாயிண்ட் வந்து தூக்கம்னு வச்சுக்கோங்களேன். தூக்கத்துலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வெளில வரும்? எல்லாமுமே தூங்குது, பிரபஞ்சமே தூங்குதுங்க. ஓகேவா? பிரபஞ்சமே தூங்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பூமியிலையும் வந்து 12 மணி நேரம் இருட்டு, 12 மணி நேரம் வெளிச்சம். ஸோ அந்த இருட்டு இருட்டே வந்து பூமி பூரா இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி. பகல் நேரத்துல ஆக்சிஜனை வெளியிடுற மரங்கள், தாவரங்கள் ராத்திரி பொழுதுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. கரெக்டா? ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. பகல் பொழுதுல என்ன பண்றது? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. மாத்தி மாத்தி பண்ணுது இல்ல? ஸோ இதெல்லாம் கூட அத அவைவைகளோட தாவரங்களோட நிலைகள் கூட இதெல்லாம். ஸோ மொத்த உயிரினங்களும் மொத்த தோற்றமுமே பிரபஞ்சமுமே இதனால இந்த என்ன தெரியுது? அவைகளுக்காக இயக்கம் கிடையாது, அவைகளுக்குள்ள எல்லாம் விசைகள்லாம் வேற இருக்கு, சக்திகள்லாம் இருக்கு. ஒரு இலையில அதுக்குள்ள இருக்கிறது கூட வந்து ஒரு செல்லு, அது ஒரு உயிரினம். உயிரினம் சொன்னீங்கன்னாலே உடனே வந்து செல்லு, மாலிக்யூல் இதெல்லாம் வருது. ஒரு வாட்டர் டிராப், நீர்த்துளி வந்து மாலிக்யூல், அதுவும் உயிரினம். பொறுமா, எல்லா பாசிபிலிட்டியும் வச்சிருக்கிற உயிரினம். நம்ம உடம்புல வந்து மூன்றில் 2 பங்கு தண்ணீர், ஒரு செல்லுல கூட 2 பங்கு தண்ணீர், 1 பங்கு தான் வந்து மீதி பூதங்கள் கலந்தது. பொறுமா, அப்படி இந்த மொத்த இந்த பூமியே பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தண்ணீர், 1/3 தண்ணீர், 1 பங்கு தான் நிலம். அது வந்து ஒரு செல்லுலையும் இருக்கு, ஒரு ஆட்டம்லயும் இருக்கு, எல்லாத்தையும் எல்லாம் அதே சரிவிகித கலவையில பண்ணிக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் ஏதோ ஒன்று அறிவாகவும் நீங்காத இருப்பாகவும், அப்புறம் அவைகளுக்கு அந்தந்த உணர்வுகளை உணர்ச்சிகளாக பாய்ச்சும் தன்மையாகவும், அதுவே வந்து இப்படிலாம் இருக்கு. எது? பிரபஞ்சத்தினுடைய உயிர் மண்டலமாகவும் இருக்கு, ஜட மண்டலமாகவும் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாமாக இருந்தாலும் தோற்றத்திற்கு வந்திருக்கிற அனைத்தும் சடம் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் பொறுமா, தோற்றத்துக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து தோற்றத்துக்கு எப்படி வரும்? ஒரு உணர்ச்சி மேலிட்டு வரும். அப்படியே உணர்ச்சி வரும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து குளிர் உணர்ச்சியோ, போர்வையை போத்தி கொள்ளும் உணர்ச்சியோ, போர்வையை விளக்கும் உணர்ச்சியோ, அன்றைய வேலை சம்பந்தப்பட்ட உணர்ச்சியோ, எல்லாம் உடம்புக்குள்ளேந்து ஏதோ ஒரு உணர்ச்சி தானே வருது. ஸோ அந்த உணர்ச்சியே சடவுடல்ன்றாரு பொறுமா. அது சொல்லல, நீங்க தூக்கத்துல வந்து நானுன்ற நினைப்பு இல்லை, அப்படியே சடவுடல் அப்படியே கிடக்கு, பிரேதம் மாதிரி கிடக்கு. கரெக்டா? இருக்கு, உடம்பு இருக்கு, ஆனா அது உணர்ச்சியா இல்லை, உலகமா இல்லை, உடம்பா இல்லை, பெயரா இல்லை, ஒலியா இல்லை, காட்சியா இல்லை, எதுவுமாவுமே இல்லை, ஆனா இருக்கு. அந்த இருப்பு வந்து பயனற்ற இருப்பா இருக்கு. கரெக்டா? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற இருப்பு பயனற்ற இருப்பா இருக்கு, ஆனா அங்க பூரணமா வேற ஏதோ ஒண்ணு வியாபிச்சு இருக்கு. முழுமையா தானுன்ற அந்த மெய்ப்பொருளே வியாபிச்சு இருக்கு. இந்த மெய்ப்பொருளை போய் தரிசித்தவர்கள் தான் முக்தி அடைந்தவர்கள். ஆழ்ந்த உறக்கம் போலதான் இருக்கும், ஆனா அதை விட்டு நழுவ மாட்டான் உணர்ந்தவன். ஆனா இந்த வாசனை பிடித்த அறியாமை கொண்ட இந்த போலிச்சாமியார்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்க, இதை எப்படி கையாளலாம், இது அவனுக்கு தெரியாதே, இதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற அத்தனை புத்தியும் அவங்க கையில வந்துடுறது. உடனே கடை போடுறாங்க, புரியுதா? உடனே கடையாக்கிடுறாங்க, உடனே வியாபார சரக்காக்குறாங்க. எதை வியாபார சரக்காக்குறோன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அவன் கீழே வரவன் வந்து ஒரு வியாபாரியே, அவன் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி பில்லு சார்ஜ் பண்ணி வாங்கலாம்,
ஒரு சேவை பண்ணி, ஒரு சர்வீஸ் பண்ணி, பொருளை விற்று, படிப்பை விற்று, டெக்னாலஜி விற்று, அதெல்லாம் கூட சத்தியம். ஆனால் இவர் வந்து என்னத்தை பண்ணுறாரு, இவர் இங்கே வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியா இருக்கிற உணர்வு இவர்கிட்ட மாத்திரம் உணர்ச்சி மயமா இவருக்கு என்னமோ கோர்ஸ் மெட்டீரியல கொடுத்தா மாதிரி, இது மற்றவன் யாருக்கும் தெரியாது, இதுலேருந்து தான் எல்லாம் வருது, இதை எனக்கு மாத்திரமே அதை அறிவிச்சிருக்கு, எனக்கு மாத்திரமே, அந்த எனக்க மாத்திரம் இவர் இன்னும் தீர்த்து வைக்கல, புரியுதுங்களா? அகந்தை வச்சிக்கிட்டே இங்க ஆன்மீகம் நடக்குது. எது ஆன்மீகம்னா அகந்தையே இன்மைதான் ஆன்மீகம், ஆனா அகந்தையே இங்க ஆன்மீகம் பண்ணது பொறுமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நடக்கிற அட்டுழியங்கள் தான் உலகத்துல எங்கேயுமே நடக்காது, அப்படியே ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கும். அந்த உணர்வை தவிர வேற ஒண்ணுமே இங்க இல்லைன்றத உணர்ந்தவர் வந்து ஞானி. அவர் அப்படியே வாழ்ந்தே காமிச்சுக்கிட்டு இருப்பாரு, வேற ஒண்ணுமே இருக்காது. அதுதான் பாருக்கு, அதுதான் பாருக்கு, நீ எனக்கு ஒன்னும் பணமும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அதை நீ உணர்ந்துக்கோ, அதனோட உண்மை இப்படித்தான் அப்படின்ட்டு செய்யுளாவும் இதுவாகவும் அப்படி அப்படியே கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு உண்மையை மாத்திரம், ஏன்னா உண்மையை தவிர அவங்க, ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கு, அது அவங்க ஃபீலிங்காவே இருக்கு. பெருமா ஒரு ரமண மகரிஷிக்கு வந்து அது ஒரு ஃபீல், உண்மையான ஃபீல். மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்திப்பற உண்மை உணர்ச்சியா மீது உந்திப்பற, உண்மையான ஃபீலிங் அது அப்படின்றார். எது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற மனமற்ற இருப்பு, மனமற்ற உடல் இருக்காங்க, ஆனா மனம்தான் இல்லை, புத்தி இல்லை, அகந்தை இல்லை, எண்ணங்கள் இல்லை, இவைகளால உண்டு பண்ணப்பட்ட உலகம் இல்லை, இவைகளால உண்டு பண்ணப்பட்ட உடம்பு கூட அங்க கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க முழுமையா உணர்ந்ததுனால, ஐயோ இது சிவனே, இதை போய் நான் வந்து என்னுடைய எண்ணமா மாத்தி நான் மாத்திரம் அறிஞ்சேன் நீங்க கடை விரிச்சேன்னா என்னை விட அயோக்கியம் எவ்வளவு இருக்க மாட்டான், என்னை விட அயோக்கியம் அவனும் இருக்க மாட்டான். அதனால எப்படி இருப்பாங்க, அது எப்படி இருக்கு, பொருள்கள் அற்று இருக்கு, ஒலி கூட அற்று இருக்கு, பொறுமா ஒலி கூட கிடையாது, அதுல மௌனம் தான் அதனுடைய பாஷை. அப்புறம் பொருளா இல்லாதனால அசைவின்மை தான் அதனுடைய தன்மை, அச்சலமும் மௌனமும் தான் அதனோட தன்மை, அதையே அப்படியே கொண்டுடுவாங்க வாழ்க்கை பூரா. நீங்க எல்லா ஞானிகளையும் உங்களையும் பாருங்க, நான் எனதுக்குள்ள இறங்கவே மாட்டாங்க, அப்படியே அங்கேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன வந்துருது, பழைய வாசனை பூரா கிளம்பிக்கிட்டு வருது. ஐயோ நம்ம ஒத்தனுக்கு தாண்டா இது தெரியும், எவனுக்குமே தெரியாதரா, இங்க எல்லாம் மிரள வேண்டா, எத்த கேட்டாலும் கொடுப்பான்டா அப்படின்ட்டு அப்படியே அவனை விட கொச்சையா பாவம், அவனே பிச்சைக்காரன் மாதிரி, என்ன உண்மை ஏது உண்மைன்னு தெரியாம எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் பயந்துட்டு இருக்கான். அதை பத்தி தெரிஞ்சதுனாலேயே அதையே அவங்ககிட்ட காசு பண்றது, புரியுதா? அதுக்கே கோர்ஸ் போடுறது, இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. அதுக்குதான் வந்து இது செயுள் சூப்பரா எடுத்திருக்காரு பகவான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜட பொருட்கள், சட உடல், நான் என்ன அது, நான்னு அதுக்கு பேசுறதுக்கு திராணி கிடையாது, அதுக்கு உணர்ச்சி கிடையாது. உடம்புக்கு தனியா உணர்ச்சி இருந்தா நம்ம தூங்கவே போக முடியாது, உடம்புக்கு தனியா உணர்ச்சி இருந்தா அது சாவையே மறுக்கும். ஒருமா பிணம் என்ன பண்ணும், ரெண்டு காலையும் மிரிச்சுக்கும், ஏ என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க சுடுகாட்டுக்கு, கரெக்டா பண்ணணுமா இல்லையா? இந்த உடம்புக்கு சுய சக்தி இருந்துதானா செத்தே போகக்கூடாது இல்ல, ஃபர்ஸ்ட் தூங்கும் போதும் அப்படியே அறிவு மயமா இருக்கணுமா இல்லையா? எந்த அது பேர் என்ன, இதுலயும் கட்டை விடாது இல்ல உங்களை போட்டு செத்து போயிட்டீங்க நீங்க, அவர் செத்து போயிட்டாருங்க, அவர் ஹார்ட் நெந்து போச்சுங்க அப்படின்னு சொன்னா கூட டாக்டர் எழுந்து ஒரு ஆறா கொடுக்கணும்ல, ஓ எவையா செத்தான், சாவே கிடையாது என்ன சொல்லணும் இல்லையா? சர்வசாதாரணமா 24 மணி நேரம் சைக்கிள்ல கொஞ்ச நேரம் அப்படி பஸ்ல உட்காந்தா கூட அப்படியே தூங்கி விடுறோம். ஏன்னா நம்ம உடம்புனால ஏற்பட்ட உணர்ச்சிகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து மேலான உணர்வு, எது இந்த உடலையும் கடந்து அப்புறமா சூக்ஷ்மமா இருக்கிற மனத்தையும் கடந்து இருக்கிற ஒரு உணர்வுன்றது என்ன உணர்வு, அது முழுமையான பூரண உணர்வு, அது பூரா தூக்கத்துல இருக்குங்க.
தூக்கத்துல இருக்கிறதுனாலதான் அது இருக்கிற சந்நிதியில இந்த உடம்பு போச்சுன்னா கூட எவ்வளவு டயர்டா போனா கூட இந்த ஃபுல் ரெஸ்ட வாங்கிக்கோ போ, அடுத்த நாள் பூரா வேலை பண்ண. மனத்துக்கு கூட என்ன, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி துன்பப்பட்டிருந்தாலும் சரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ கொஞ்ச நேரம் உன்னை தூங்க பண்ணி வெளில விட்ட உடனே எப்பேற்பட்ட தெம்பு கிடைக்கிறது. இதெல்லாம் எதனுடைய அறிகுறி, அந்த பொருள் அங்கே இருக்குன்றதுனோட அறிகுறி. இந்த பொருளுக்கு இது சம்பந்தமே கிடையாது. அதை தான் எடுத்த எடுப்பில் சடவுடல் நான் என்னாது தனியாக இது பேசலைங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்ககிட்ட கேட்கறதும் வந்து உங்கள் உடம்பு கிடையாது, எங்கிட்ட பேசுறதும் உடம்பு கிடையாது. இந்த நடுவில் இருக்கிற இந்த தேசம், இந்த 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 கீழ்பாக் இந்த இடத்துல நீங்கள் இருக்குது, இது சகலமும் வந்து அவங்களுக்கு அறிவே கிடையாது. அப்படின்னா எங்கிட்டேருந்து உற்பத்தி ஆறு இடத்துல பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது உணர்வுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த உணர்வு மெய்ப்பொருள், அந்த உணர்வு தான் உங்ககிட்டயும் இருக்கு, நடுவில் ஊடையும் இருக்கு, எல்லாமே இருக்கிறது அது. அதனுடைய சந்நிதியில உங்கள் காதுகள் திறந்து வைத்திருக்கிறது, அப்படியே ஒலி போயிட்டு இருக்கு. ஆனா உணர்பவர் வந்து ஆன்ம பொருளே, அது வந்து தோற்றமா எடுக்காது. உங்ககிட்ட கேட்கிறவனா வந்து உங்க உடம்பா மாறவே மாறாது. நீங்க எவ்வளோ கேட்டாலும் என்ன பண்ணுது, ஆழ்ந்த வரக்கத்துல இது போயிடுது. இது நாள் வரைக்கும் நீங்க இதை இதுதான் இதுவா தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ இந்த அறிவு விழிப்பு ஏற்பட்ட உடனே என்ன ஆகும், அது அந்த தூங்கம் போகும்போது கூட அப்படியே பார்ப்பீங்க. இப்போ எல்லாம் ஆஃப் ஆக போகுது எங்கிட்ட, காட்சி ஆஃப் ஆக போகுது, ஒலி ஆஃப் ஆக போகுது. இன்னைக்கு காத்தாலும் நான் சச்சங்க உட்காந்து கேட்டுருந்தேன் ஐயா கிட்ட, அதெல்லாம் போயிட போகுது, எல்லா மெமரியை விட்டு எல்லா காட்சிகள் ஒலிகள் சகலமும் எங்கே ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மௌனத்தில் ஆஃப் ஆகுது. மௌனம்ன்றது அன்னிமான பொருள், அது உங்கள் சுரூபமே. உங்ககிட்டயே எல்லாம் ஒடுங்குது, உங்ககிட்டருந்தே உற்பத்தி ஆகுது, புரியுதுங்களா? ஆனால் ஆயி வெளிப்படுற இடம் எல்லாம் அது கிடையாது. ரங்கநாதனுடைய பேச்சா இருக்க போகுது, மைத்ரேயாவோட பேச்சா இருக்க போகுது, மைத்ரேயாவோட கேட்டலா இருக்க போகுது. மைத்ரேயாவோட கேட்டல் கிடையாது, மைத்ரேயாவோட பேச்சும் கிடையாது, ரங்கநாதனுடைய கேட்டலும் கிடையாது, ரங்கநாதனுடைய பேச்சும் கிடையாது. அப்படின்னா என்ன, அது ஒரு பொருள் தான். அததான் என்ன சொல்றாரு அடுத்த லைன்ல, சொல்றாரு இது எல்லாமே சடங்கள், அது எண்ணமா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், உடம்பாவே இருக்கட்டும், உலகமாவே இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சடங்கள். இதுகளுக்கு வந்து நான்ன்றத பத்திய கிஞ்சித்து அறிவு கிடையாது, புரியுதா? சத்து சித்து உதியவும் உதியாது. எது அங்க உள்ள இருந்து எல்லாம் அவங்க காதா இருக்கிறதும், உங்க பார்வையா இருக்கிறதும், என்னுடைய பேச்சா இருக்கிறதும், என்னுடைய கண்களா இருக்கிறதும் சகலமும் அது அது உதியாது, புரியுதா? உதியாது. அப்படின்னா என்ன, எழுந்தவன் வந்து இப்ப வந்து நான் உனக்கு கொடுக்கறேன்னு அவன் சொல்லி தனியா தனக்கு அருகதை இருக்க மாதிரி சொன்னா அவன் தான் உணராதவன் ஃபர்ஸ்ட், புரியுதா? அவங்ககிட்ட கேட்க போறவன் கூட கிடையாது. நான் வந்து தனியா அனுபவிச்சிருக்கேன், எங்கிட்ட தனியா இருக்கு ஹோல் ஸ்டாக் வந்து அந்த சச்சித்து எங்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசினான்னா அடியோட அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அவன் ரமண மகரிஷி வேற கிண்டல் பண்றான்னா அவன் அறிவு கட்டவன் அர்த்தம், புரியுதா? சத்து சித்து உதியாது. சத்து சித்து உதிச்சு சத்து சித்து உதிக்கிறதா இப்ப நம்ம இதுவாவே இருக்க மாட்டோமே. நீங்க ரங்கநாதன் அவனுக்குமே நான் மைத்திரியாவும் இருக்க மாட்டேன். நீங்க நானு ரெண்டு வார்த்தை கூட இருக்காது, ஒரு அறிவு தான் இருக்கும், கரெக்டா? அதுக்கு இந்த மாதிரியான தனியா உங்க வடிவத்தை கொண்ட ஒரு பெயரும் என் வடிவத்தை கொண்ட ஒரு பெயரும் ரெண்டு கூட இருக்காது, புரியுதா? அதுதான் சத்து சித்து உதிக்கவே உதிக்காது. உதிக்கிறது எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், பச்சை பொய். உங்க உணர்ச்சி உதிக்குதுங்க, பச்சை பொய். ஆனா உணர்ச்சியை உணர்ச்சியா உங்க உணர்ச்சியா உதிக்க வைக்கிறது கூட ஏன்னா அது அந்த சத்து சித்து உதியாத சச்சித்து அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்க பதிச்சுக்கிட்டது உங்களுடைய நினைவா உதிக்குது, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க மத்திரம்தான் அவஸ்தப்படுறீங்க, கரெக்டா? உங்களுடைய கஷ்டம்னா நீங்க மத்திரம்தான் அவஸ்தப்படுறீங்க. உங்க மனைவி கூட அந்த சமயத்துல கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிற இடத்துல கூட நீங்களும் புகுந்து நீங்க சந்தோஷத்தை எடுத்துக்க முடியாது, அது அவங்க மத்திரம்தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, தனித்தனியா நம்ம சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பாத்தி கட்டி பாத்தி கட்டி அது உதியாது, பதிஞ்சதெல்லாம் பொய்யாதான் இருக்கணும்ன்றது நம்ம விசாரிக்கல, புரியுதா? விசாரிக்காதனால அந்த இடத்துல இருக்குங்க. நீங்க ஒரு இடத்துல
வண்டியை பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டு ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. ஸோ பண்ண போன இடத்துல 4 நாள் தங்க வேண்டி வருதுன்னா 4 நாள் பார்க்கிங் இருக்க போகுது, 4 நாளுக்கு உண்டான கூலி அவங்க நீங்கள் கொடுத்துட்டு போகணுமா இல்லையா? திருப்பி வண்டி எடுக்கணும்னா 1 நாள் தான் விட்டீங்க, 1 நாளைக்கு 50 ரூபான்னு வச்சுங்க, 4 நாளைக்கு 200 ரூபா நீங்கள் 4வது நாள் அன்றைக்கி போய் எடுக்கிறீங்கன்னா 4வது நாள் அந்த பைக் எடுக்கும்பொழுது 200 ரூபா கொடுத்து தானே நீங்கள் எடுக்கணும். ஸோ 150 ரூபா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கு இல்லையா? அதை போல் நீங்கள் சத்து சித்து உதியாதுன்றதையும் விசாரிக்காமல் இருந்தீங்கன்னா சடம் வந்து சத்து சித்தா மாறிக்கிட்டே இருக்கும். போருமா? உதிக்காத சத்து சித்தா குழப்பி அடிக்கும். நீங்க போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட்ட என்ன பிரயோஜனம்? இந்த பாரசாமி 4 நாள் இங்க வண்டி இருந்தா, இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருந்தா, 1 24 ஹவர்ஸ்க்கு 50 ரூபா, 4 24 ஹவர்ஸ்க்கு 200 ரூபா கழிச்சுட்டு போ, டைம் வேஸ்ட் பண்ணாத, பேசி எல்லாம் முடியாது அப்படின்னு இருக்குல்ல. அதே போல இந்த சடம், சடமா இருக்கிற உணர்ச்சி, சடமா இருக்கிற எண்ண ஓட்டங்கள், சடமா இருக்கிற உடம்பு, சடமா இருக்கிற உலகம், அப்புறம் தேசம், காலம், பொறுமா, அதாவது பகல் இரவு எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து எல்லாமே சடம். இதை நீங்க விசாரிக்காம விட்டீங்கன்னா ஃபைன் யார் கட்டணும்? ஃபைன் எங்கேயோ அந்நியமா விட போறது, அதே நானே வச்சு பண்ண போகுது உள்ள, புரியுதா? உங்க உணர்ச்சியாவே வச்சு பண்ண போகுது. நீங்க மறந்து வந்து உங்ககிட்ட இல்லை, அவ்வளோ பணம் நீங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் போன இடத்துலையும் உங்களுக்கு பணம் வரல, எல்லாம் இவ்வளோ கஷ்டம் இருக்கு வச்சுங்க, யார் மாட்டிக்கொண்டவர்? யாரு? நீங்கள் தானே. ஏன் மாட்டிக்கணும்னா என்ன? உண்மையில் வந்து எனக்கு சென்னையில் இவ்வளோ அஜெண்டா கிடையாது, ஒரு நாளில் தான் நான் திரும்பணும், அது எப்போ ஏற்பட்டதா, ஏன் என்னப்பா வார்த்தை பேசி மயக்கினாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிற 50 ரூபாவை கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போய் சேர்றேன் அப்படின்றது உங்க நிலையில நீங்க இருக்கணும் இல்லை அப்படின்னா, அது பேர் தான் விவேகம். அந்த விவேகம் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி உதிக்கிற வஸ்துவா இருக்கும்? தூக்கத்துல இந்த பொருள் பரிபூர்ணமா இருக்குங்க, அதே தூக்கம் இந்த சட உடலா விழிப்பு நிலையாவும் கனவு நிலையாவும், சட உடல் நான் என்னன்னு சொல்றேன்ல, விழிப்பு நிலையாவும் கனவு நிலையாவும் மாறாம இருக்கணும்னா, இது 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 வந்து நனவு கனவா இதுவும் இருந்ததுன்னா வித்தியாசமே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதுக்குதான் முழிச்சுக்கிறோம், இது நனவுக்கு முழிச்சுக்கிறோம், இல்லாட்டி கனவுல கண்டு மிரண்டுகிட்டு இருக்கோம், இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கோம். தூங்குறவன் மற்றும் நம்மளுக்கு தெரியல, உடம்பு தூங்குது, உடம்புக்குள்ள எண்ணம் எங்க போச்சு, உடம்புக்குள்ள உணர்ச்சி எங்க போச்சு, இதுக்கு எங்கேயாவது மலை காடையா தேடணுங்க. இதை தான் சொன்னார் ரமண மகர்ஷி. ஆனா இங்கேயே இருக்குப்பா, பக்கத்துலயே இருக்குப்பா, இங்கே பாருப்பா என்ன சொல்றாரு, சடவுடல் நான் என்னாது சத்து சித்து உதியாது, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும். உடல்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அன்னைக்கு காத்தால அப்படி தூக்கு, நீங்க வந்து இங்கேயே வந்திருக்கீங்க, சென்னைக்கே வந்திருக்கீங்க, சென்னைக்கு வந்துட்டு பைக்கை வச்சுட்டு வந்துட்டீங்க, 1 நாள் முடிஞ்சு போச்சு, அப்பவாது வந்து உங்களுக்கு வந்து டக்கு ஞாபகம் வந்து, சரி ஆக்சுவலா நம்மளுக்கு வேலை இல்லையே, இன்னும் 50 ரூபா கூட போனா போட்டோம், இன்னைக்கு கிளம்பிடுவோமே அப்படின்னு ஞாபகம் வரும். உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில், ஏன்னா யாருக்குமே வந்து தங்களுடைய சொரூபம் தெரியாம இருக்காது, அத ஞாபகப்படுத்தவர் பேர் தான் குரு. அவர் வந்து கிளியரா சத்சங்கம் எடுத்து 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 போட்டு உடைக்கணும், நீ அதை வச்சு நடுவில் வியாபாரம் நடத்தக்கூடாது. வியாபாரம் நடத்த நீ மாட்டுவேன், செமுத்தியா மாட்டுவேன், அவனுக்கு என்னையோ தெரிஞ்சிடும், அவனுக்கு என்னையோ, இதுக்காய நான் கூப்பிட்டேன், இதுக்காய நான் கூப்பிட்டேன், இதுக்காய என் வாழ்க்கை போச்சு, இதுக்காய எனக்கு போச்சு, இதுக்காய போச்சு, உன்னை வச்சு கட்டிடுவான். ஏன்னா அது உண்மை இல்லை, அவன் தூங்கின்றதும் உண்மை இல்லை, அவன் சொரூபன்றதும் பொய் இல்லை, புரியுதா? அவனுக்கு ஜஸ்ட் ஒரு விளக்கம் தேவை, விளக்கம் மாத்திரம் கொடுக்கணும். இவங்க வந்து இவங்க உணராததுனால, அந்த பொருளை பத்தி அது விளக்கமாவே இருக்குன்றத உணராததுனால இவங்க என்ன பண்ணாங்க, அவன் என்னைக்குமே அதை கண்டுபிடிச்சிட மாட்டான், அதனால வேற வழியாவே அவன் அப்படியே நகத்தி 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 நகத்தி, இதே உலக விஷயம் போல, புரியுதுங்களா? அவன் இதே உலகத்துல என்ன பண்ணுவான், அவன் என்னத்தை தேடிக்கிட்டு இருப்பான்,
அவன் வந்து கார்பரேட் வைஸ் பிரசிடென்டா இருந்தா பிரசிடென்ட் ஆகணும்னு பார்ப்பான். வரடா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் சேலரி, பிரசிடென்ட் ஆயிட்டா 2 கோடி பேர் ஆனும். ஸோ எவ்வளோ பெரிய கேப் இருக்கு, அதுக்கு தான் அவன் வந்தான். ஆனால் உண்மை இல்லாம இந்த உலகத்தில் இதை தேடினாலும் உங்ககிட்ட வந்தது இதுக்கு வரல, உங்ககிட்ட வந்தது பெரிய விஷயமே தானே இருக்கா, அதையே நான் கை கொள்ளாம தான் வந்திருக்கான். கரெக்டா, தெரியாம வந்தா கூட ஒவ்வொருத்தனும் எதுக்கு வருவான்? அட, என்னுடைய ப்ராப்ளத்தை விடுங்க, என் பாலிடிக்ஸை விடுங்க, என் ஆஃபீஸ் பாலிடிக்ஸை விடுங்க, இல்லாட்டி நேஷன் பாலிடிக்ஸை விடுங்க, இல்லாட்டி வீட்டு பாலிடிக்ஸை விடுங்க, நான் யாருங்க? ஆக்சுவலாக இந்த தாட்ஸ் எல்லாம் என்னங்க? இதுக்கு தான் அவன் வந்திருக்கான், இதுக்கு தான் நீ ஸ்பெஷலிஸ்ட் அவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா நீ அவனை விட கேவலமா அங்கே போய் இறங்குற, புரியுதா? அவனும் அவன் எப்படி காம்படிஷன் அங்கே பண்ணிட்டு இருக்கான் ஒன்னும் பிசினஸ்ல, அந்த காம்படிஷன் மாதிரி ஆகிட்டு நீ, புரியுதா? ஆன்ம ஞானத்தை ஆகிட்டு என்ன பண்ணிட்ட, அதை நீங்க அடைய முடியும்னு அந்த பக்கம் தான் இருப்பாரு. அட, நான் அடையறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு அவன் காதாடுறான். ஏன்னா அங்க வேணாம், எனக்கு இங்க சொல்லியான்னா இங்க சொல்றது கிடையாது, என்ன நீ உணர்ற, புரியுதா? இப்போ மாட்டின்றவன் யாரு? மக்கள் தான். டைம் போறது, பணம் போறது, எனர்ஜி போறது. அவன் என்ன ஆயிருப்பான்? ஈஸியாவே அவனுக்கு பிரசிடென்ட் ஆயிருப்பான், வைஸ் பிரசிடென்டா பிரசிடென்டாவே ஆயிருப்பான். 2 கோடி 3 கோடிக்கு அவனுக்கு அலாட் ஆயிருக்கும். இப்போ உங்ககிட்ட இருந்து எடுக்கவே எடுத்திருப்பான், ஆனா அவனுக்கு கிடைக்கல இல்ல, நீயும் உணரல இல்ல. இப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்க. உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும், சதாங்க. உங்க உணர்ச்சி உடல் அளவா, உணர்ச்சியும் ஒரு உடல். பொறுமா, உணர்ச்சியினாலதானங்க நீங்க வந்து எழுதுக்கும் போதே வந்து அப்பா ரோல்னா அப்பா ரோல், அம்மா ரோல்னா அம்மா ரோல், தாத்தா ரோல்னா தாத்தா ரோல், ஒரு பிரைம் மினிஸ்டர் ரோல்னா பிரைம் மினிஸ்டர் ரோல், ஒரு சக்கரவர்த்தி ரோல்னா சக்கரவர்த்தி ரோல், ரோல் தானே எழுதுக்கிறது உணர்ச்சியா? அது எழுந்துக்கும் போது அதுக்கு வேண்டிய பராக்கிரமம் இருக்குல்ல. ஒரு தேசத்தினுடைய சக்கரவர்த்தி அப்படி நினைக்கிறாரு வச்சுங்களேன், என்ன அவன் இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற அந்த தேசத்துக்கார அந்த குறுநில மன்னன் ரொம்ப பிரச்சனையா இருக்கானேன்னு ஒரு உணர்ச்சியா அவன் ஏதோ சந்தேகப்படும்படியா இருக்கானே, 2 வருஷமா கப்பம் கட்டலையேன்னு அவர் நினைச்சாருன்னா அவரோட உணர்ச்சி என்னவாகும்? அவனுக்கு வேட்டு வைக்குமா இல்லையா? கரெக்டா, அந்த மாதிரி உணர்ச்சிகள். ஸோ உணர்ச்சி, அப்புறம் எண்ண ஓட்டங்கள், அப்புறம் உடல், அப்புறம் உடல் மூலமா உலகத்துல நீங்க வச்சிருக்க வேல்யூ, சகலமுமே உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும். ஓயாம வந்துகிட்டே இருக்குங்க, நடு நடுவில் வருதுங்க. இது உதிக்காத ஆன்ம பொருளுக்கும் ஜடமான இதுக்கும் நடுவில் அது வந்துகிட்டே இருக்குங்க, இடையில். அது என்னென்னு சொல்ற, அது வந்து இடையில், இது சித்து ஜடத்துக்கும் போட்ட முடிச்சு கிரந்தி. அப்புறம் மந்தம் என்ன, இந்த சைடு மாட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, வந்து வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆனும் தான் நினைச்சிட்டு இருக்கான். பட் அதுக்குன்னு வரல, அவன் இங்க வரும்பொழுது அவன் என்ன நினைச்சுட்டு வரான், உங்ககிட்ட வரும்பொழுது ஏதோ மகோன்னதமா என்னை பத்தியே நீ கம்ப்ளீட்டா சொல்லிட போற, உண்மையை பத்தியும் சொல்லிட போற, நீ அடைஞ்ச ஞானத்தை பத்தியும் சொல்ல போற, நானை பத்தி சொல்ல போற, எண்ணங்களை பத்தி சொல்ல போற, உணர்ச்சியை பத்தி சொல்ல போற, உலகம் உண்மையா பொய்யா, இந்த வைஸ் பிரசிடென்ட்டே உண்மையா பொய்யா, இப்படின்னுலாம் நீ விளக்க போறன்னு நினைச்சிட்டு வந்தவங்க கிட்ட நீ இன்னும் என்ன பண்ற, பந்தம் இன்னும் சிக்கு போடுற, இன்னும் அவனுடைய அதே வைஸ் பிரசிடென்ட் தாக்கத்தை ஜாஸ்தி பண்ற, அந்த கேப்பை இன்னும் ஜாஸ்தி பண்ற. நீ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு இதுக்கும் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, நீ விட்டுட்ட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் இன்னும் வேகம் வேகமா ஏத்துற, புரியுதுங்களா? எல்லாரையும் வரவனை பன்மடங்கு எண்ணங்களால அகந்தையை தடிக்க வைக்கிறது, உணர்ச்சிகளால அகந்தையை தடிக்க வைக்கிறது, பொருட்களால, உறவுகளால, உலகத்தால, சகலத்தாலையும் தடிக்க வைக்கிறது பேர் ஆன்மீகம் இல்ல, பக்க வியாபாரம், பச்சை வியாபாரம். அங்க எல்லாம் இருக்குன்னு சொல்றதே வியாபாரம், அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது ஆன்மீகம். அதுக்குத்தான் ஆசிரமத்துக்கு வரான், அதுக்குதான் அவன் உயிர் எடுத்ததே. என்கிட்ட உள்ள ஒண்ணு இருக்கா, வெளியில இருக்கா, வெளி உண்மையா உள் உண்மையா? உள் உண்மைன்னா அந்த உண்மை கூட எப்படி இருக்கு, எண்ணங்கள்ல இருக்கா, உணர்ச்சிகள்ல இருக்கா, வேற ஏதான ஒண்ணு பொய்யர்கள் யாராவது உள்ள வராங்களா, அப்படி இப்படி எல்லாத்தையும் நீ ரிசர்ச் பண்ணு. இந்த மனிதனை பத்திய கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணவன் பேர் மெய்ஞானி, அவன் அடைஞ்சது பேர் மெய்ஞானம், உண்மையான ஞானம். அவன் அதை விட்டு இறங்கவே மாட்டான். நீ இறங்கி அதை விட மனுஷ சாதாரண வியாபாரியை விட கேவலமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்றது வந்து அவனுக்கு தெரிய வரும். அது பேர் தான் பந்தம், சித்துக்கும் சடத்துக்கும் போட்ட கிரந்தி முடிச்சு. அப்புறம் பந்தம்னா என்ன,
அவன் வச்சுட்டு இருக்கிற பாசத்திலேயே அவனை இன்னும் உழல வைக்கிறது. அப்புறம் ஜீவத்தன்மையே இதுதான். சீவன்றவன் யாரு? தனிச்சு ஒதுங்கினவன். அவனுக்கு தான் ஒதுங்கினதை பத்தி தான் பயந்துட்டு இருக்கானே தவிர, நீயே ஒதுங்கிட்டேன்றது அவனுக்கு தெரியல. எனக்கு சொல்லி கொடுக்கறவனே வந்து வேக வேகமா வெந்ததையும் வேகாததுக்கு முன்னாடியே வெளில வந்து விழுந்துட்டான், அவன் உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவன் பெரிய ஜீவன், மகாஜீவன், புரியுதா அப்படின்னு வந்து. அப்புறம் நுட்ப மெய், நுட்ப மெய்னா என்ன? மிக மிக நுண்ணியதான உணர்ச்சி உடல். அதுதான் இவ்வளோ ஆல விதைன்றது சின்னதாங்க, ஆனால் ஆலமரம்ன்றது எவ்வளோ பெருசு. அந்த விதைக்குள்ளதான் அதனுடைய பீஜங்கள் இருக்கு, விதை முளைகள் இருக்கு, அதுலேருந்து இப்பேற்பட்ட ஆலமரம் நிற்குது. அப்படின்னா இந்த இந்த உடம்புன்றது வந்து ஒரு பல பல பேருக்கு உயிரை கொடுக்குற ஒரு வஸ்து, பல உயிர்களுக்கு வந்து உயிர்ப்பு உடலை கொடுக்கறது, உயிர்ப்பை கொடுக்குற வஸ்து. அப்படின்னா இது எப்படி இருக்கணும்? இதுதான் அந்த ஜீவன். இந்த ஜீவன்றது வந்து எதால பண்ணப்பட்டிருக்கு? உணர்ச்சிகள் எல்லாம் பழசு, அது மேலே எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் ஆளுமை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அகந்தை. இதுதான் சடம், இது எல்லா குரூப்புமே சடம். இதனால உண்டு பண்ணப்பட்டது இந்த ஜீவன். இது இது உண்மையே அல்ல, இதை நீ கடக்கலாம், இது நீ அல்ல அப்படின்னு தானும் உணர்ந்து உங்களையும் உள்ள அழிச்சுக்கிட்டு போய் அங்க தள்ளி கடந்து கடக்க வைக்கிறவர் வந்து சிவன், புரியுதுங்களா? அவர் சிவனா இருந்தாதான் பண்ண முடியும். இங்க அவர் பலத்த சிவன், புரியுதுங்களா? நுட்பமை, இந்த மாதிரி நுட்பமான பதிவுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. நீங்க வந்து விசாரம் பண்ணல, உங்களுடைய மூலமான சொரூபத்தை உணர்றதுக்கு தலைப்படலை அப்படின்னா சட உடலை வந்து சச்சித்து இருக்கிற இடத்துல, சச்சித்து இருக்க வேண்டிய இடத்துல சட உடல் பெருகிக்கிட்டே இருக்கும், பதிவுகள் பெருகிக்கிட்டே இருக்கும். நுட்பமைனா என்ன? சூக்குமமான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற சூக்குமமான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தானுங்க இப்போ வாழ்க்கை, இந்த உணர்ச்சி கரெக்டா. என்னுடைய சூக்குமமான அந்த உணர்ந்த உணர்வுகள் தானுங்க இப்போ வார்த்தைகளாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவே வந்து வேற ஏதேதோ விவகாரங்களா இருந்ததுன்னா அது தானே வரும். ஸோ நுட்பத்துலேருந்து தானே ஸ்தூலம் வருது, கரெக்டா? நுட்பத்துலேருந்து தானே வருது, அதனால நுட்பமே. அப்புறம் அது பேர் அகந்தை. அகந்தைன்னா என்ன? அகன்ற மொத்தத்தையும் வந்து, அகன்றது என்னவா இருக்கு? உணர்ச்சியா இருக்கு, எண்ண ஓட்டங்களா இருக்கு, உலகமா இருக்கு, உறவுகளா இருக்கு, பொருள் பற்றுகளா இருக்கு, எல்லாமா இருக்கு. இதை வந்து பூரா நிரப்பிச்சிருக்குது அந்த நான்பாவம், அதுதான் வந்து அகந்தை. இச்சம்சாரம், இந்த சம்சாரம்னா என்ன? திருப்பி திருப்பி ஒவ்வொரு விழிப்பு நிலையம் என்ன? ஏதான ஒரு மாறுதல் இருக்கா? ஒரு நிமிடத்துலயாவது ஒரு மாறுதல் இருக்கா? இல்லவே இல்லை. இதுவே தான் ரெப்படிஷனா வந்துகிட்டு இருக்கு. அதனால நீ வந்து இங்க வந்து இதுல வந்து நம்ம வந்து தியானம்னு சொல்லிக்கிட்டு உள்ள மறந்து கிடக்கிறதே கிடையாது, சரிங்களா? இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பண்றீங்க ஒரு சகஜமான ஒரு சமாதி. என்ன சமாதி? வெறுமனே உட்காடுறீங்க. இப்போ சொன்னேன்ல, இதுவே தான் வந்து சித்துன்ற பொருளுக்கும் இந்த ஜடத்துக்கும் போட்ட முடிச்சு. இதுவே தான் வந்து இந்த பக்கம் நம்ம விழுந்த பலவிதமாக செதறி கிடக்கிற உணர்ச்சி எண்ண ஓட்டங்கள் பந்தம். இதுவே தான் ஜீவனாக வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுவே தான் சூக்குமம் வந்து சுலமாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்படின்னு எல்லா வகையராகவும் எங்கேயோ இல்லைங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த உடம்பு மயமாக இருக்கிற அந்த தன்மையே அதை வந்து ஹேண்டிலே பண்ணாதீங்க, புரியுமா? ஒட்டு மொத்தமா அதுக்குள்ள சில போல உள்ள இருக்கும். அதுல இருக்கிற எண்ணத்தெல்லாம் நீங்க தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் அதுவே இல்லை. அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற அந்த வடிவம் கொண்ட எல்லாமே சடத்தன்மை. உணர்ச்சியிலேருந்து உலகம் வரைக்கும் எல்லாம் சடப்பொருட்கள். இது தினம் தினம் வந்து தூய்மையான, களங்கமற்ற, விகாரமற்ற, நிர்மலமான அந்த நம்மளுடைய சொரூபத்தை வந்து தெரிய ஒட்டாமல் டைட்டா இருக்கு. அதுக்கு சத்சங்கம் வந்து உங்களை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப நீங்க உட்கார போறது வந்து நேரடியா அதுலேயே உட்கார போறீங்க, சரியா? வெறுமனே உட்கார்றீங்களா? உட்கார்றியாமா? பண்ணுங்க.